அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஓம் நமோ நாராயணா. பங்குனி மாதம் பிறந்துவிட்டது. இன்று முதல் தேதி. ரிஷிகள், முனிவர்கள், முக்கியமாக ஆழ்வார்கள் பகவானை வேண்டுவதற்கு பல மந்திரங்கள் சொல்லியுள்ளார்கள். மாதம் ஒரு மந்திர மகாத்மியத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். பகவானை மாதம் தோறும் சித்திரை முதல் பங்கினி வரை பகவானின் நாமக்கள் ரெண்டு பெயர்களை சொல்லி நாம் அர்ச்சனை செய்தாலோ நினைத்தாலோ 108 முறை சொன்னாலோ ஒவ்வொரு யாகத்தின் பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சில மாதங்களிலே சொல்லக்கூடிய பகவான் நாமங்கள் அசோமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 12 மாதத்திலே சில மாதங்கள் 108 பசு தானங்கள் செய்தது போல ஒரு யாகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி 12 மாதத்திற்கும் 12 யாகத்தை சித்திரை முதல் பங்குனி வரை நாம் விடாது மாதந்தோறும் அதை சொல்லி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஆழ்வார்களும் மகான்களும் ரிஷிகளும் சொல்லியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதந்தோறும் சொல்லுகின்ற மந்திர மகாத்மியத்தையும் அதனுடைய பலன் என்ன மாதிரியான யாகம் என்பதையும் சொல்லி வருகின்றேன். நமது நேயர்களுக்காக இந்த பங்குனி மாத பலன் பங்குனி மாத மகாத்மியத்தை எதை சொல்ல வேண்டுமென்று நாம் சொல்லி வர இருக்கின்றேன். ஓம் கோவிந்தாய நம, ஓம் அதிருத்ராய நம என்ற இந்த ரெண்டு வாக்கியத்தை, இந்த மந்திரத்தை முடிந்த நேரங்களிலே குறைந்தது 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் மிகவும் அபரிதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் இடைவேறும். இப்படி சொல்லும் பொழுது ஒரு யாகம் இருக்கிறது, அதனுடைய பெயர் அதிருத்ராய யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாகத்தை செய்தால் அடுத்தபடியாக சித்திரை மாதம் பிறக்கும். அப்போது ஒரு மந்திரம் இருக்கு, அதை நான் சொல்லுவேன். அது வந்து அது ஒரு யாகத்தையும் சொன்னது போலவே இருக்கும். பௌண்டரீக யாகம் அப்படின்னு அந்த சித்திரை மாதத்துக்கு சொல்லுவார்கள். அது மாதிரி பல யாகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவதை கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பகவானை நினையுங்கள். நமக்கு பகவானுக்கு நம்மை இந்த அளவில் வைத்து உள்ளதற்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய கர்மாவின் பலனை அனுபவிக்கிறோம். அந்த கர்மாவின் பலனை, அந்த பாவங்களை மன்னித்து நற்கதியை கொடுங்கள் என்று வேண்டுவோம். ஒவ்வொரு மாதமும் இதை சொல்லுங்கள். இப்போது எழுத்து வடிவிலும் வரும். ஓம் கோவிந்தாய நம, ஓம் அதிருத்ராய நம எழுதிக்கொள்ளுங்கள். ஓம் கோவிந்தாய நம, ஓம் அதிருத்ராய நம, பிராக்கெட்டில் அதிருத்ராய யாகம் அப்படின்னு நாம் செய்யறதா நினச்சிக்கிட்டு யாகம் எப்படி வளர்ப்பாங்களோ அதை மனதிலே நினைத்து கொண்டு ஒரு 108 தடவை கண்ணை மூடிக்கிட்டு அந்த யாக குண்டத்தில் நாம் செய்வது போல செய்து இதை செய்து பாருங்கள். பலன் பெறுவீர்கள். பலனை எனக்கு சொல்லுங்கள். எனவே வாழ்வில் முன்னேற தெரிந்த மருத்துவம், தெரியாத இரகசிய நேயர்களுக்கு டாக்டர் சோழராஜனின் அன்பான வணக்கம், நன்றிகள்.